அண்மை செய்தி, கள்ளச்சாராய பலியால் கள்ளக்குறிச்சியில் மரண ஓலம் ஒழிக்கும் நிலையில் வருவாய்த்துறை வாகனங்களை பச்சை கொடி அசைத்து முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்போம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான தகவல்கள். வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தொடர்ந்து மரண ஓலங்களாக இருக்கிறது. அந்த மக்கள் சிகிச்சை பலனின்றி அதாவது தொடர்ச்சியாக உயிரிழந்து வருகிறார்கள். 36 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 29 மேற்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு உடல்கள் அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த கருணாபுரம் கிராமமே சடலங்களை வைத்து ஒவ்வொரு வீட்டின் முன்பாக அந்த மக்கள் தண்ணீரோடு பதறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த விடியா அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய துணை வட்டாட்சியர்கள், வருவாய் கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியர் ஆகியோருடைய பயன்பாட்டிற்காக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 114 புதிய வாகனங்கள் வழங்குவதனுடைய முதற்கட்டமாக 77 ஒளிரோ ரக வாகனங்களை புதியஸ்து வழங்கி தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இது எந்த அளவிற்கு வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்பதை மக்கள் வேதனையோடு கதறுகிறார்கள். நாங்கள் கதறிக்கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். அரசு விழா வாகனம் வழங்கக்கூடிய கொடியசைக்கக்கூடிய அந்த விழா தான் தற்போது முக்கியமா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் தற்போது கேட்கக்கூடியது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையுடைய வாயை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸுடைய ஒளி. மற்றொரு ஆம்புலன்ஸ் அந்த நிற்பதற்கு இடமில்லாமல் இன்னொரு உடலை ஏற்றி கொண்டு வாசலிலேயே நிற்கிறது. இதுதான் கள்ளக்குறிச்சியினுடைய தற்போதைய நிலை. எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸுடைய சத்தமாக, ஆம்புலன்ஸுடைய ஒளியாக ஆம்புலன்ஸுகளாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவசர ஊர்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய எந்தெந்த பகுதியில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கருணாபுரம் போன்று எத்தனை கருணாபுரம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டிய காவல்துறை, அரசு, திமுகவினுடைய பல பேர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அங்கு உடலை உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய வேதனையில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் நாங்கள் துயரத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட கள்ளச்சாராயத்தை காட்சியின் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து அதனை ஒடுக்குவதற்கு, அதனை தடுப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் நாங்கள் தண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அரசு விழாவை நடத்தி அதற்கு கொடியசிக்க வேண்டுமா என்கிற கேள்வியை அந்த மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலம்தான் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக முழங்கி போயிருக்கிறது. நேற்று ஒரு மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தவில்லை என்று கூறியிருக்கிறார். கள்ளச்சாராயம் குடிக்காமல் எப்படி இத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இத்தனைக்கு இத்தனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இத்தனை மரண ஊடகங்கள் கேட்கிறது என்று அந்த மக்கள் வேதனை குரலோடு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அவலமாக அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மாறி இருக்கிறது. வரலாற்றில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக அந்த மக்கள் பார்க்கிறார்கள். எங்களுடைய கணவனை இழந்து விட்டோம் என்று அந்த பெண்கள் கதறி எழுகிறார்கள். நாங்கள் யாரிடம் இனிமேல் எங்கள் கணவனை கேட்பது, எங்களுடைய கணவன் உயிரை யாரிடம் இருந்து மீட்டுக் கொடுப்பது என்று அவர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளையை இந்த கள்ளச்சாராயத்திற்கு வாரி கொடுத்து விட்டோம் என்று அந்த பெற்றோர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பெற்றோர்களை இழந்து விட்டோம் என்று, தங்களுடைய தந்தையை இழந்து விட்டோம் என்று அந்த குழந்தைகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். மரண மூலமாகத்தான் கருணாபுரம் முழுவதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையில் அரசு விழாவுக்கு ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் குடியரசுக்கு தோற்று வைப்பது தேவைதானா? இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மக்கள் கண்ணீரோடு தங்களுடைய கேள்விகளை எழுத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.